friends, welcome to Best to Feast. இன்னைக்கு நைட் டின்னர் நான் வந்து அரிசி உப்மா பண்ண போறேன். என்னோட ஸ்டைல்ல அரிசி உப்மா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, ஆஸ் யூஷுவல் உப்புமாக்கு தாளிக்கிறது தான், ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டிருக்கேன். லைட்டாக அதை ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நான் அதில் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் செவந்தாச்சு. இப்போ நான் அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். இதில் இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு சேம் உப்புமாக்கு எப்படி தாளிக்கிங்க ரவா உப்புமாக்கு அதே மாதிரி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்கேன், அது குயிக்காக வந்து வெந்துடும். அதனால் பச்சரிசி எடுத்து நான் பல்ஸ் ஸ்வீட் பண்ணிவிட்டு ஹாஃப் ப்ரோக்கன் மாதிரி அந்த ரைஸை வந்து பல்ஸ் ஸ்வீட் பண்ணுவேன். இப்போ வெங்காயம் வந்து ரெட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுக்கலாம். இப்போ வந்து அடுத்து வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் பண்ணிட்டுருக்கேன். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் என்னோட டேஸ்ட்டுக்கு இது பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். லைக் இது தானே போடணும் நம்ம பச்சரிசி, அது கேஸ்ன்னு சில சொல்லுவாங்க. அதனால் கேஸ் ப்ராப்ளம் இருக்காங்க, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால நான் எனக்காக எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறதுல. இப்போ வந்து கொஞ்சம் பச்சை மிளகும் போட்டிருக்கேன். உப்புமாதானே ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ நைட் வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் போட்டு வந்து டிஃபனே சாப்பிட்டுருந்தோன்னா இந்த ரைஸ் சாப்பிட்ணும் போல இருக்குது. ஆனால் அது ரைஸ் நார்மலாக பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. அதில் கொஞ்சம் உப்புமா மாதிரி பண்ணி கொடுத்துட்டா ரைஸ் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, அவங்களுக்கும் டிஃபன் பண்ண மாதிரியும் ஆச்சு. எவ்வளோ அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் எப்படின்னு உங்களுக்கு தெரிய உப்புமா வருது, அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதுங்க, கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஆட் பண்ணால் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஆட் பண்ணிக்கோ, தண்ணிலாம் குழவாயிடும். இப்போ இதில் வந்து இப்போவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிப்பேன். எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது பாயில் ஆகட்டும். கொதிச்சிடுச்சு, இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பொடியை பல்ஸ் பண்ணி பல்ஸ் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன், டேஸ்டியாக இருக்கும்.
வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் மூடி போட்ட உடனே ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த உப்புமா ரெடி ஆகிடும். இது ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி அளவு மட்டும் கொஞ்சம் கேட்லாக ஊற்றிக்கோங்க. நம்ம இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தண்ணி அளவு சொல்கிறேன். 1 கப்பு ரவைக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வேகணும் இல்லை, அதனால தான் சொன்னேன். 1 கப் ரவைக்கு எந்த கப் எடுத்தாலும் 4 கப் அது கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பக்குவமாக வெந்திருக்கு. ரொம்ப தண்ணியாக இருந்தால் எங்கள் வீட்டில் பிடிக்காது, அதான் கொஞ்சம் ஆட பண்ணேன். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து ரோஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், அது ரெண்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தான் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனைக்காக ரெடியாயிடுச்சு. கொத்தமல்லி தூவிமா, அரிசி உப்புமா, ஃப்ளேவர்ஃபுல் அரிசி உப்புமா ரெடி. இதை ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன், இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அல்சி பண்ணுவோம்ல அரிசி, அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கொஞ்சமாக, அதாவது ஒரு 2-3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இப்போ இதை வந்து உப்புமா பண்ணிவிடுங்க. டவல் இந்த அரிசி உப்புமா சூப்பராக இந்த வாசனை அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம், மிளகு பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஈஸியான ஒரு டின்னர் ரெசிபி. 15 மினிட்ஸ் கூட ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு லேட் ஆகிடுச்சு, டக்குன்னு ஏதாவது பண்ணோன்னா இந்த அரிசி உப்புமா நார்மல் உப்புமா பண்ணாமல் இந்த அரிசி உப்புமா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோ டேஸ்டி அண்ட் யம்மியான உப்புமா இது. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.